Hi friends, welcome to QueenBees Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோகனட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்ய 10 நிமிஷம் இருந்தா போதும். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு வரும். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதும் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 2 கப் டெசிக்கேட்டட் கோகனட் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா கருகிடும். ட்ரை கோகனட்டுக்கு பதிலாக இந்த ஃப்ரெஷ்ஷான கோகனட்டை கூட சேர்த்துக்கலாம். தேங்காயை துருவிட்டு இதே மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். ட்ரை கோகனட்டாக இருந்தால் லட்டு சீக்கிரம் செஞ்சிடலாம், ஃப்ரெஷ்ஷான கோகனட்டாக இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகும். தேங்காயை இந்த அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் 2 கப் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எந்த கப்பில் தேங்காய் எடுத்தனோ அதே கப்பில் தான் பாலும் எடுத்திருக்கேன். 2 கப் தேங்காய்க்கு 2 கப் பால். பாலை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வறுத்து வச்ச தேங்காவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 3/4 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, சர்க்கரை சேர்த்த உடனே லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, தேங்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் லட்டு பிடிச்சிடலாம். அப்படியேவும் லட்டு பிடிக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டும் லட்டு பிடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தேங்காவில் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்க போகிறேன். பாருங்கள், ஒயிட் கலர் கொஞ்சம் இருக்குது, ரெட் கலர் கொஞ்சம் இருக்குது. இப்போ இதில் லட்டு பிடிச்சிடலாம். இந்த மாதிரி கலர் கலராக செஞ்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக ட்ரை கோகனட்டில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்க அழகாக இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்க தேங்காவிலையும் லட்டு பிடிச்சிடலாம். சிம்பிளான கோகனட் லட்டு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.